இன்னைக்கு ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆன போத்தனூர் தபால் நிலையம் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இது ஒரு பீரியட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹைஸ்ட் மூவி. போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த 7.5 லட்ச ரூபா காணாமல் போகுது. அதை எடுத்தது யார், திரும்ப அந்த பணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் டைட்டிலை வச்சு இந்த மூவி தேராதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஆனால் சர்ப்ரைஸாக படம் செமையாக போச்சு. நம்ம நிறைய ஹைஸ்ட் மூவிஸ் பார்த்துருப்போம், ஆனால் இதை கொஞ்சம் வித்தியாசமாகவே எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜாக ஸ்டோரியை கொஞ்சம் செட் பண்ண ஸ்லோவாக தான் போகும், ஆனால் செகண்ட் ஆஃபில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம என்கேஜிங்காக இருந்தது. செகண்ட் ஆஃபில் வந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் செம. செகண்ட் ஆஃபில் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காது. கிளைமேக்ஸாக சூப்பராக முடிச்சு பார்ட் டூக்கு வேற செமையாக ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அந்த போஸ்ட் ஆஃபீஸோட செட் ஒர்க் செம. பிஜிஎம், சவுண்ட் டிசைன், சினிமோடராஃபின்னு எல்லாமே ஒரு பக்காவான ரெட்ரோ ஃபீலை கொடுத்துருக்கு. படத்தில் வந்த எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து போகிற ஹீரோயினாக இல்லாமல் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல ரோல் கொடுத்தது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவே தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டைலாக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவரோட ஒர்க்காக பாராட்டியே ஆகணும். இந்த மூவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவி முடியும் போது ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். செகண்ட் பார்ட் எப்போ வரும்னு உங்களை வெயிட் பண்ண வைக்கும். அடல்ட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் சுத்தமாக எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட தாராளமாக இந்த மூவியை பார்க்கலாம். போத்தனூர் தபால் நிலையம் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தமிழில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பார்த்து அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி இந்த போத்தனூர் தபால் நிலையம்.